हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनकी नंब एल्लारुक्कुम पिडिच्च सैदापेटे स्पेशल वडकरी एप्पडी सेय्यरदुंगरद पाकलाम सूडान इडली दोसा सेट दोसा आपम इदु एल्लात्तुक्कुमे नल्ला इरुक्कुम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வடகரியில் சேர்க்குற பக்கோடா செய்யறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு சராசரியாக 200 கிராம் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2-3 மணி நேரம் ஊற விட்டுடுங்க மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவிய தேங்காய் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி சட்னி பதத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஊறின கடலைப்பருப்பை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பச்சை மிளகாய் 3 பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலை 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரை கொரப்பாக கெட்டியாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போல் சின்ன சின்ன பக்கோடாக்களாக எண்ணெயில் சேர்த்துருங்க பக்கோடாவை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க பக்கோடா லேசாக முறுமுறுப்பானதும் எண்ணெயிலிருந்து எடுத்துடுங்க எல்லா பக்கோடாக்களையும் பொறிச்சி எடுத்துட்டு இது போல சின்ன சின்ன துண்டுகளாக செய்து வச்சுக்கோங்க மசாலா செய்யறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை 1/2 இன்ச் பட்டை 3 லவங்கம் சேர்த்துருங்க இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துருங்க இதனுடைய பச்சை வாசனை போனதும் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடுங்க கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துடுங்க 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளியை குழைய வேக விடுங்க தக்காளி நல்லா குழைஞ்சதும் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இதோட கலந்துடுங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கறதுனால எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும் இது நல்லா கொதிச்சதும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருங்க இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம துண்டுகளாக்கி வச்சிருக்கிற பக்கோடாக்களை சேர்த்து 1 தடவை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க 15 நிமிஷத்தில் மசாலா தண்ணியெல்லாம் இழுத்து வடகறி கெட்டிப்பட்டுடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இது போல் வடகறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்